சேரமான் ஜும்மா பள்ளிவாசல் இந்தியாவோட முதல் பள்ளிவாசல் இதுதாங்க பொது ஆண்டு அறுநூத்தி இருபத்தி ஒன்பதுகளில் இந்தியாவில் கட்டப்பட்டது தான் இது கேரளாவில் திரிஷூர் மாவட்டத்தில் கொடுங்கல்லூர் என்ற தாலுக்கில் மித்தனா என்ற இடத்துல அமைந்திருக்கிறது இந்த பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் இந்தியாவில் கட்டுறதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குங்க அது என்னங்கறதா இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் கொடுங்கல்லூர் தலைநகரை ஆட்சி பண்ணவர் தான் சேரமான் பெருமாள் ஒரு நாள் அவருடைய கனவுல சந்திரன் பிளந்து போவது போல கனவு இது அபசகனமா இருக்குமோன்னு நினைச்சு இருக்கிற ஜோதிடர் கேட்டாரு ஆனா அவங்க சொன்ன பதில் எதுவுமே அவருக்கு திருப்தி அளிக்கும் வகையில இல்ல அப்ப வடிகப் செய்ய வந்த சில அரேபியர்கள் அரசவைக்கு வந்தாங்க சீரமான் பெருமாளோ அவருடைய கனவை பத்தி இவங்க கிட்டயோ சொன்னாங்க இதை கேட்ட அரேபியர்கள் இது முகமது அபியோட அதிசயங்கள்ல ஒன்று குரானினும் இதை பற்றின குறிப்புகள் உண்டு விளக்கம் கொடுத்தாங்க அரேபியர்களின் இந்த பதிலோ சேரமான் பெருமாளை ரொம்பவே திருப்திப்படுத்தியது இதன் மூலம் அவர் இஸ்லாம் மதத்தின் பால் ஈர்க்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் முகமது நபியை தரிசிக்கவும் ஆசைப்பட்டார் அதற்காக தன் ராஜ்ஜியத்தையே பல சிறு பகுதிகளாக பிரித்து சிற்றரசர்களுக்கு கொடுத்துவிட்டு மெக்காவின் பயணத்தை தொடங்கினார் சேரமான் பெருமாள் முகமது நபிக்கு பரிசாக இஞ்சு ஊர்காயை கொண்டு சென்றார் என்றும் கூறப்படுகிறது மெக்காவுக்கு சென்ற சேரமான் பெருமானோ அங்கேயே கொஞ்ச காலம் தங்கி முகமது நபியிடம் இஸ்லாம் மதத்தை பற்றி தெரிந்து கொண்டார் பின்னர் அங்கிருந்து திரும்பி கேரளாவில் இஸ்லாம் மதத்தை பற்றி விளக்க நினைத்தார் ஆனால் வரும் வழியிலோ அரேபியாவில் உள்ள துபரில் உடல்நிலை குறைவால் காலமானார் இறப்புக்கு முன்னரே தன் ராஜ்யத்தை பற்றிய குறிப்புகளை சிஷியர்களிடம் பகிர்ந்திருந்தார் அதன்படி சேரமான் பெருமாள் எழுதிய கடிதத்துடன் மாலிக் பில் தினார் பெண்பாலின் உறவினர்களை சந்தித்தார் சேரமான் பெருமானின் ஆசை போலவே கேரளாவில் பல இடங்களில் பள்ளிவாசல் கட்டுவதற்காக நிலம் கொடுக்கப்பட்டது இப்படித்தான் இந்தியாவின் முதல் பள்ளிவாசல் கொடுங்கலூரில் கட்டப்பட்டது இதற்கு மாலிக் பில் தினாரே முதல் ஹாஜியாக பொறுப்பேற்றார் சில நாட்களுக்கு பிறகு மாலிக் பில் தினார் அவருடைய மகனான ஹபீப் பில் மாலிக்கை ஹாஜியாக நியமித்தார் இந்த பள்ளிவாசலுக்குள்ள ஒரு பெரிய விளக்கு எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் விசேஷ நாட்களில் நாட்டின் பல பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்த விளக்குக்கு வந்து எண்ணெய் ஊற்றும் வழக்கமும் கடைப்பிடிக்கப்படுகிறது இதற்காகவே இந்த பள்ளிவாசலின் முன்பகுதியை புதுப்பித்து பெரிதாக அமைக்கப்பட்டது இதுவரை இந்த பள்ளிவாசல் மூன்று முறை புதுப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது பொது ஆண்டு பதினோராம் நூற்றாண்டு அதன் பிறகு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு உலகில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களும் மிக்கவை நோக்கி அதாவது மேற்கு திசையை நோக்கி இருக்குமாம் ஆனால் இந்த பள்ளிவாசலோ கிழக்கு திசையை நோக்கி இருப்பது இந்த பள்ளிவாசலின் மற்றொரு சிறப்பு சேரவான் ஜும்மா பள்ளிவாசலை பற்றிய இந்த காணொலி உங்களுக்கு படித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்